விளைகிறேன். இங்கே பல மாதிரியமான கருத்துக்கள் சமூகத்திலே நிலவலாம். இவர்கள் எதற்கு மனநாடு நடத்தினார்கள் என்று இவர்களுடைய கொள்கைக்கு ஏற்பதாக இருக்கின்றதெல்லாம் கேள்விகள் கேட்கலாம். ஒரே பதில், எல்லோருக்குமான பதில், இயற்கையை உணர்ந்து தமிழை அறிந்து தமிழை உணர்ந்து தமிழ் கடவுளான முருகனை அறிந்து தமிழ் கடவுளான முருகனுடைய வீர பராக்கிரமங்களை அறிந்து தமிழ்நாடுடைய செழுமையை உணர்ந்து முருகன்தான் தமிழ், தமிழான் முருகன் என்று உணர்வை இறக்கி இந்த மாட்டாட்டை நடத்த வந்திருக்கிற தமிழ்நாடு அரசு பாராட்டுக்குரியது, அதனுடைய அருளையத்துறை பாராட்டுக்குரியது. நீங்கள் 36 இலக்கியங்களை கொண்ட சங்க இலக்கியங்கள்தான் தமிழில் மூத்த இலக்கியங்கள் என்பதை அறிவீர்கள். அந்த மூத்த இலக்கியத்திலே 10 பாட்டுதான் மிக மூத்த இலக்கியங்களாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 10 பாட்டுடைய முதன்மை பாட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது திருவிழாற்று படை. அந்த திருவிழாற்று படையை நக்கீரர் படைக்கின்ற பொழுது அந்த காலகட்டத்தில் 2 நூற்றாண்டிலே படைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இதிலிருந்து ஒரு 1800 அல்லது 1900 ஆண்டுகளுக்கு முன்பு படைக்கின்ற பொழுது எல்லோருமே பரிசுகள் பெற வேண்டும் என்பதற்காக பரிசு பெற்ற ஒரு பாலன் பரிசு பெற விழுவுகின்ற பாலனை ஆற்றுப்படுத்துவதற்காக பாடுவதுதான் ஆற்றுப்படை இலக்கியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி பாலர்களுக்கு ஆற்றுப்படை பாடிய இலக்கியங்கள் இருக்கும் மத்தியிலே முருகனை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள், முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களை வெளிப்படுத்தி நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்துவதற்காக ஒரு ஆற்றுப்படை முதலிலே படைக்கப்பட்டது என்று சொன்னால் அதனை கீழே படைத்த திருவிழாற்றுப்படை. அதனால் தான் சங்க இலக்கியங்களை தொகுக்கும் பொழுது திருவிழாற்றுப்படையை முதல் இலக்கியமாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் படைத்து தந்திருக்கிறார்கள். அப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முருக பக்தர்களை முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்துகிற வேலையை நக்கீரர் செய்தார். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே இன்னும் பலரை முருகனை நோக்கி ஆற்றுப்படுத்துகிற முருகனுடைய அந்த அருளை பெற விரும்புகிற பல லட்சம் முருகர்களை ஆற்றுப்படுத்துகிற வேலையை இந்த முருக மாநாட்டின் மூலமாக தமிழ்நாடு அரசும் இந்த துறையையும் அதனை அமைச்சர் சேர்ப்பாகவும் செய்திருக்கிறார்கள். எனவே என்று சொல்வதற்கு பல பதிலாக உலக முத்தமிழ் முருகன் ஆற்றுப்படை மாநாடு என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிகழ்வை தமிழ் மண்ணிலே இன்றைக்கு அரங்கேற்றி இருக்கிற தமிழக அரசை பாராட்டுகிறேன். தமிழகத்தினுடைய அந்த அருளைய துறையை பாராட்டுகிறேன். அதனுடைய செயல் வீரராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபுவை பாராட்டுகிறேன். அந்த துறையினுடைய செயலர் உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளையும் அலுவலர்களையும் உலகெங்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சான்றோர்களையும் முருக பக்தர்களையும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். முருகனுடைய அந்த புகழும் வெற்றியும் தொடரட்டும். இந்த மாநாட்டின் மூலமாக தமிழ் வென்றிருக்கிறது, முருகன் வென்றிருக்கிறான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருக வரலாற்றை சிறப்பித்து சிறப்புரையாக நல்கி அமர்ந்திருக்கின்ற மாண்பமை நீதியரசர் திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஆசி உரை வழங்குவதற்காக சீர்வளர்சீர் குமரகுருபர சுவாமிகள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு காது கேட்கல, வெற்றிவேல் முருகனுக்கு, பழனியாண்டவருக்கு, பண்டு விண்ணோர்கள் குளம் வாழ புறந்து பழனியில் ஒரு தண்டுடன் நின்று விளையாடிடும் மாண்புடை சர்க்குறவன் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதி உண்மை தொண்டு செய்வாருக்கு அவன் வேளும் மயிலும் துணை செய்யுமே.
எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானசாமியுடைய குருவரளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி அதிசயம் அநேகமுற்ற நம்முடைய மூன்றாம் படைவீடாக இருக்கின்ற பழனியம்பதியிலே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடானது வெற்றிகரமாக இரண்டாவது நாளிலே இன்று வெற்றி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாநாட்டை நேற்று நம்முடைய மாண்பமை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அதற்கான ஒரு முன்னெடுப்பை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய பாராட்டுதலுக்குரிய சேகர் பாபு ஐயா அவர்கள் இதற்கான ஒரு முன்னெடுப்பை கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக அதற்கான பணிகளை எல்லாம் துறை சார்ந்தும் ஆதீனங்கள் சார்ந்தும் சான்றோர்கள் சார்ந்தும் அதற்கான பணிகளை எல்லாம் முறையாக மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்தும் மேடையிலே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, ஆதீன பெருமக்களே, நீதி அரசர்களே, கூடியிருக்கின்ற வெளிநாடு வாழ் முருக பக்தர்களே, கூடியிருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண் ஒரு 3வது படைவீடாக போற்றப்படுகின்றது. இந்த மண்ணிற்கும் எங்களுடைய திருமடத்திற்கும் ஒரு நீண்ட ஒரு நெடிய தொடர்புடையது. அரியநாத பெருமான் இங்குதான் மிக அதிகமான திருப்புகளை பாடிய திருத்தலம். அவருடைய வழியிலே வந்தவர்கள் எங்களுடைய வண்ணச்சரவம் தடவானு சாமிகள், 19வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். இந்த மண்ணிலேதான் ஒரு 144 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய ஆதி குருமுதல்வராக இருந்த திருப்பெருந்துரு ராமானந்த சாமிகளுக்கு உபதேசம் செய்த மண் இந்த இடம். அரியநாத பெருமான் சொல்லுவார், ஜபமாளி தந்த சற்குருநாதனே என்று போற்றுவார். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இந்த மாநாடு மிக சிறப்பான முறையிலே நடப்பது ஒரு பாராட்டுதலுக்கும் சிறப்புக்கும் உரியதாக போற்றப்படுகின்றது. ஏனென்றால் இதற்காக நம்முடைய துறையானது இந்த நேரத்திலே அவர்களையெல்லாம் முருகனை பற்றி நம்முடைய நீதியரசர் அவர்கள் பேசியிருக்கின்றார். அவர் நீதியரசர் சொன்னதற்கு பின்பு வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் நீதித்துறை வழங்கிவிட்டால், நீதித்துறையிலே இருக்கின்ற நீதியரசர் வழங்கிவிட்டால் அதற்கு மேல்முறையீடு இல்லை. ஆகவே அவர்கள் முருகப்பெருமானும் அவருடைய தாய் தந்தையர் எந்த மொழியிலே பேசியிருக்கின்றார் என்று கேட்டார்கள். முருகப்பெருமான் அவருடைய தந்தைக்கு எந்த மொழியிலே உபதேசித்திருப்பார், இரு செவியிலும் அவர் உபதேசித்திருப்பது நம்முடைய தமிழ் மொழியிலே தான் உபதேசித்திருப்பார். அப்படிப்பட்ட சிறப்போடு இங்கு போற்றப்படுகின்றது. ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். 19வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் நம்முடைய வண்ணச்சரவன் தடவானு சாமிகள் அரியநாத பெருமானை போல பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். 50,000 பாடலை பாடியிருக்கின்றார். இந்த மொழிபேதம் என்பது இன்று நேற்றல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மொழி வேறுபாடுகள் மொழி சண்டை என்பது தோன்றிக்கொண்டே இருக்கு. ஒரு முறை ராயர் வேலூரிலே தமிழ் உயர்வா வடமொழி உயர்வா என்று கேட்ட பொழுது 3 நாட்கள் அதற்கான விவாதம் நடைபெற்றது. இது போல ஒரு ஒரு கூட்டம், அதிலே வடமொழியே உயர்வு என்கின்ற சொல்லுகின்ற கூட்டம் ஒன்று, தண்டவானு சாமியில் தமிழே உயர்ச்சி என்று சொல்லுகின்ற வகையிலே தமிழினுடைய உயர்ச்சியை போற்றி கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய வேதமாக இருக்கின்ற திருக்குறளிலே கொல்லாமை நெறி இருக்கின்றது, ஆனால் வேதங்களிலே உயிர்கொலை இருக்கின்றது, ஆகவே வேதங்களை காட்டிலும் எங்களுடைய தமிழே உயர்ச்சி என்று சொன்னார். இப்படி 3 நாள் நிறைவிலே அவர்கள் எதை முடிவு செய்வது என்று தெரியவில்லை. ஒரு 7 சீட்டை அங்கு திருவள்ள சீட்டாக போடுகின்றார்கள். சீட்டினுடைய முடிவிலே ஒரு குழந்தை வந்து எடுக்கின்றது. அந்த குழந்தை வந்து எடுத்த சீட்டு தமிழே உயர்ச்சி என்கின்ற சீட்டு வந்தது. அப்பொழுது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உங்களுடைய வழிபடு தெய்வமாகிய முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுடைய சீட்டை எடுத்து கொடுத்திருக்கின்றார் என்று சொன்ன பொழுது தண்டவானு சாமியில் சொன்னார்களாம், ஏன் உங்களுடைய தெய்வம் வரவில்லை, எங்களுடைய தெய்வம் வந்திருக்கின்றது என்றால் எங்களுடைய மொழிதான் உயர்ச்சி என்று சொன்னாராம். அதற்காக அவர்கள் பாடியதாக இருப்பது தமிழ் அலங்காரம் என்று சொல்லுகின்ற ஒரு நூலை படைத்தார். அதில் ஒரு அழகான பாடல், தமிழே உயர்ச்சி என்று சீட்டு கொடுத்த பெருமாளே என்று முருகனுடைய பெருமையை அவர் ஒரு திருப்புகளிலே பாடுகின்றார். அப்படி தமிழ் மொழிக்கு உயர்மொழி தரளியில் உளதனில் வெகுளியற்றிருப்போன் வெறும் புலவோனை என்று அதிலே போற்றுகின்றார்.
அது மட்டுமல்ல, அருகினார பெருமாள் சொல்லுகின்றார், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகப்பெருமான் என்று சொல்லுவார். கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகின்ற பொழுதும் முத்தமிழாலே வைதாளையும் கூட அவர் வாழ வைக்கின்ற பெருமானாக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார் என்கின்ற சொல்லுகின்ற வகையிலே முருகப்பெருமான் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீதியரசர் அவர் சொன்னார்கள், இது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மட்டுமல்ல, இது முதல் மாநாடு என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படியென்றால் இது தொடர்ந்து மாநாடுகளாக நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த மாநாட்டினுடைய சிறப்பாக முருகபக்தனுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே 15 முருக அடியார்களுக்கு சிறப்பு விருதுகளை எல்லாம் கொடுக்க இருக்கின்றார். இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவரெல்லாம் சொன்னார்கள், எங்களை எல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது, எங்களுடைய அமைச்சரை சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், அவர் ரிங்கு மாஸ்டரா இருக்கார் என்று சுகிசோ ஐயா சொல்லிட்டே இருப்பார். நினைச்சா நாளைக்கு ஒரு நிகழ்ச்சினா இரவு சொல்லுவாங்க, காலையில் வாங்க இது நூல் வெளியிடணும், இது செய்யணும், நாளை கூட்டம் இருக்குன்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஒரு அரவணைப்போடு இணைந்து இந்த 6 மாதங்களாக மிகச்சிறப்பான முறையிலே செய்திருக்கின்றார்கள். ஒரு சிறந்த ஒரு வெற்றி மாநாடாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு துறையும் பார்க்க வேண்டும். ஒரு 20 நாட்களுக்கு முன்பு தான் வந்து நம்முடைய செயலர் அவர்கள் வந்திருந்தார்கள், ஆணையர் வந்திருந்தார்கள், மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வந்திருந்தாங்க, பல்வேறு துறையில் இருக்கிறவெல்லாம் வந்தாங்க. இங்கே வந்து பார்த்த பொழுது அடிக்கல் நாட்டுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா வெறும் காடாக இருந்தது, எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது, எப்படி இருக்குமோ என்று. இந்த பூதகணங்கள் எல்லாம் வந்து வேலை செய்தது போல பல்வேறு துறைகள், காவல்துறையாக இருக்கலாம், உணவுத்துறையாக இருக்கலாம், தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம், பல்வேறு துறையினுடைய பணிகளை இந்த இடத்திலே நாம் சொல்லி மாளாது. வருகின்ற அத்தனை பேரும் பசியாறி செல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய மட்டும் 1.5 லட்சம் மக்கள் உணவுண்டு சென்றிருக்கின்றார்கள். இன்றும் எவ்வளவு பேருக்கு தேவை அவரையெல்லாம் செய்வதற்காக அவர்கள் முதன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த மாநாட்டிலே சிறப்பாக பங்கேற்றவர்கள், வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள், இதற்காக துறையை சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார். அமைச்சருக்கு ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கும்னு எண்ணிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு செயலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அப்படி அவருடைய நல்ல வழிகாட்டுதலோடு துறையிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நாம் மனமாற பாராட்டுகின்றோம். அதற்காக பணியாற்றிய அத்தனை துறை சார்ந்த அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவருளால் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம். ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற சீர்வளர் சீர் குமரகுருபர சுவாமிகள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்புரை நிகழ்த்துவதற்காக முதுமுனைவர் மூப்பே சத்யவேல் முருகனார் ஐயா அவர்கள் வருகின்றார். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுரு பொருவடிவேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவே. யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்று திருவேல் இறைவனது ஆணை பெற்று இப்பொழுது நாமேல் நடக்க தொடங்குகின்றேன். இங்கே மேடையிலே பார்த்தோமானால் அருளும் ஆட்சியும் நீதியும் கூட்டணி செய்து குலுங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். எதிரே அறிவு குலுங்கிக் கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு அவையை பார்க்கிறேன். இந்த இரண்டின் நடுவே முருகன் அருளை வேண்டி நான் தொடங்குகின்றேன். எந்த ஒன்றையும் நாம் நன்றி உணர்வோடு செய்தல் வேண்டும் என்பது தமிழுடைய கொள்கை. நன்றி மறப்பது நன்றன்று அது அல்லது அன்றே மறப்பது நன்று. ஆகவே நன்றி உணர்வு பொங்குகிற ஒரு நல்லுரையோடு நான் இந்த உரையை தொடங்க விழைகிறேன். யாருக்கு முதலிலே நன்றி என்று சொன்னால், இது மிகப்பெரிய ஆளுமைகள் என் கண் முன்னாலே வந்து நிற்கின்றன.
அதாவது தமிழ் நெறி என்பதுதான், தமிழ் நெறி என்பதுதான் முருக நெறி என்று இப்பொழுதுதான் சமீபத்திலே நமக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நம்முடைய நீதி அரசர்கள். உண்மையிலே அவர்கள் பேசும்பொழுது இது ஒரு மிகப்பெரிய கலையரங்கம் என்றெல்லாம் அமைத்திருக்கிறோம், அருணிநாதர் அரங்கம் என்றெல்லாம் அழைத்திருக்கிறோம். எனக்கு என்ன தோன்றின, மிகப்பெரிய ஆய்வரங்கமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அந்த அற்புதமான ஒரு ஆய்வரங்கத்திலே கிடைத்த ஒரு தீர்ப்பு தமிழ்நெறிதான் முருக நெறி என்று வரும்பொழுது அந்த தமிழ் நெறி உலக தரணியெங்கும் பரவ வேண்டும் என்கின்ற தாயுள்ளத்தோடு தமிழ் வீர் உடையார், தமிழ்தாயின் தனித்தமிழ் தளபதி, இந்த அற்புதமான அனைத்து மாநிலங்களும் அனைத்து உலகங்களும் போற்றுகின்ற ஒரு அற்புதமான தலைவராக தமிழ் வீர் உடையாராகிய நமது தமிழக முதல்வர் மாண்புமிகு முக ஸ்டாலின் அவர்கள் என் கண் முன்னாலே வந்து நிற்கிறார். அவருக்கே இந்த முருகனடியார் அனைவருடைய நன்றியும் சென்று சேர்வதாக என்று சொல்லி நான் முதலில் அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இன்னொரு ஆளுமை கண் முன்னாலே வருகிறது. அடுத்து பார்த்தோமானால் அந்த இரண்டாவது யார் என்பதை நீங்களே நிச்சயமாக யூகித்திருப்பீர்கள். அந்த பெருமைக்குரியவர் வேறு யாரும் அல்ல, நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தான். நாலஞ்சு பேர் தான் கைத்தட்டி நல்லா தட்டலாமே, எவ்வளவு பெரிய சாதனையை சாதித்திருக்கிறார். அந்த அற்புதமான எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது, அதாவது ராமாயணத்திலே ரெண்டு பாத்திரங்கள் மிக முக்கியமான பாத்திரங்கள், ராமனும் லட்சுமணனும். இந்த ராமனும் லட்சுமணனும் என்ன செய்தார்கள் என்பது தான் ராமாயணமாக விரிகிறது. ராமனுக்கு ஒரு துன்பம் நேருகிறது, அந்த உற்றொழி உதவுவதற்காக உடன் செல்லுகிறான் லக்குவன். 14 ஆண்டுகளாக அண்ணனுக்கு உதவியாக முழுமையாக அவனுக்கு பணி செய்து கொண்டிருக்கிறான். என்ன அந்த ராமாயணத்தில் வருகிற ஒரு செய்தி என்றால், அந்த 14 ஆண்டுகளும் அண்ணன் பணியிலே அவன் உறங்கவே இல்லை என்று ஒரு அற்புதமான செய்தி வருகிறது. அதெல்லாம் நடக்குமா என்று நமக்கு தோன்றும் போதுதான் என்ன நடந்திருக்கிறதோ அதை பார்த்து நாம் ஆம் நடந்திருக்கலாம் என்கின்ற முடிவுக்கு வருகிறோம். என்னவென்றால், இந்த மாநாடு தொடங்க வேண்டும் என்று தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரையிலே நம்முடைய அறநிலை அமைச்சர் தூங்கினாரா என்றே எனக்கு தெரியாது. நிச்சயமாக அவர் தூங்கி இருக்க மாட்டார். அத்தனை அயராது பாடுபட்டு தளர்வின்றி தன்னுடைய தூக்கத்தை கலந்து இப்படி ஒன்று நடைபெற வேண்டும், இனியாவது நடக்குமா என்ற முருகன் அடியார்களுடைய ஏக்கத்தை களைந்து மிகச்சிறப்பாக அவர்கள் இந்த பொருட்பிரம்மாண்டத்தை திரட்டி அருட்பிரம்மாண்டத்தை நம் முன்னாலே ஊட்டி இருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய நன்றி மிகச்சால பொருத்தமான இரண்டாவது நன்றி என்று சொல்லி, அடுத்ததாக நான் நினைத்து பார்க்கிறேன், மிகப்பெரிய அற்புதமான சபை, ஈடு இணையில்லாத சபை. இந்த சபையை பார்க்கும்போது எனக்கு இந்த அரங்கத்தின் பெயர் ஞாபகம் வருகிறது. இந்த அரங்கத்தின் பெயர் அருணிநாதர் அரங்கம் என்று வந்து அமைத்திருக்கிறோம். அருணிநாத பெருமான் அவர்கள் அருள் விசா வாங்கி அடிக்கடி தேவலோகத்துக்கு போயிட்டு வருவார். அப்படி சென்று வருகிற போது ஒரு முறை அங்கே தேவேந்திர சங்கம் நடைபெறும் போது முருகனுடைய முன்னிலையிலே நடைபெறுகிறதா, அதை பார்த்துட்டு வந்து உடனே தேவேந்திர சங்க வகுப்பு பாடினார். தரணியில் அரணிய முரணியில் அணியனுடைய தனியனுக்கு நிதியோடு சாடோங்கு நெடுங்கிரியோடு பயங்கிரி தமர் என்று அது சென்று கொண்டே இருக்கும். அந்த தேவேந்திர சங்கத்தை முருகன் முன்னிலை செய்கின்ற அந்த அற்புதமான அந்த தேவேந்திர சங்கத்தை நான் அச்சிலே படித்திருக்கிறேன். இப்பொழுதுதான் அச்சாக இங்கே பார்க்கிறேன். ஈடு இணையில்லாத இந்த சபை ஒரு பெரிய தேவேந்திர சபை போல மின்னுகிறது, மெளிர்கிறது. இந்த சபையிலே நான் ஒன்றை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கிறேன், அதாவது
நம்முடைய ஒரு புலவர் இருந்தார், சங்க புலவர் இருந்தார். அந்த புலவர் முயன்று முன் தவம் செய்து முருகனை நோக்கி தவம் செய்தார். முன்னியது முடிக்கும் முருகன் முன்னாலே வந்து நின்றான். அந்த முருகன் கேட்டான், புலவரே உனக்கு என்ன வேணும்? சங்க காலத்து புலவர், பரிபாடெல்லாம் பார்க்கலாம், சங்க காலத்து புலவர், அவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். கொஞ்சம் யோசித்து பார்த்து அவர் சொன்னார், எனக்கு என்ன வேண்டுமென்றால், நான் வேண்டிய போது நீ வந்திருக்கிறாய், இது இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது, ஆனால் நான் எப்பொழுது வேண்டும் போதும் நீ வர வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும். எப்பப்பெல்லாம் வேண்டுகிறனோ அப்பொழுதுதான் நீ வர வேண்டும் என்று கேட்டவுடனே முருகன் பார்த்தான், வரலாம் என்று சொன்னான். ஆனால் உன்னை எங்கே பார்ப்பது? அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்கே பார்ப்பது? ஆறுபடை வீடுகளில் பார்க்க. சாமி அது கான்ட்ராக்டர் அட்ரஸ் சாமி, எனக்கு பர்மனன்ட் அட்ரஸ் வேணும்னு கேட்குறேன். பர்மனன்ட் அட்ரஸ் தானே அவர் கேட்டார்ன்னா அவரே அவர் பதிவு செய்ய, பொறுப்பது படிப்படம் எடுத்துடுகை வேலை, இருப்பிடம் உனக்கது எனக்கருள் ஏம்பாய். அவர் கேள்வி கேட்க, இருப்பிடம் எனக்கது உனக்கருள் ஏம், இருப்பிடம் உனக்கது எனக்கருள் ஏம்பாய் என்று சொன்னவுடனே சிரித்த முருகன் சொல்கிறான், வேறு ஒற்றுமல்ல, அது வந்து அந்த உருக்கம் நல் விழுக்குலம் ஒழுக்கம் இல்லர் ஏனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தினுள் இருப்பான். யார் யாரெல்லாம் திருப்புகள் படிக்கிறார்களோ அவங்களுடைய திருப்புகள் படிக்கிற அந்த மனதுதான் என்னுடைய பர்மனன்ட் முகவரி, என்னுடைய முகவரி என்று நீ கேட்டாய், இதோ ஒரு விசிட்டிங் கார்டு உனக்கு கொடுக்கிறேன், இதுதான் திருப்புகள் படிப்பவர் மனத்திலே எப்பொழுதும் நான் இருப்பேன் என்று முருகப்பெருமான் என்று சொன்னான் என்று சொன்னால், இந்த அனைத்து உலகத்திலிருந்து நீங்கள்லாம் வந்திருக்கீங்களே, நீங்கள் அனைத்தோரும் திருப்புகள் படிப்பவர்கள், இந்த மேடையும் சரி எதிரேவும் சரி அனைவரும் திருப்புகளிலே இருக்கிற அந்த ஆர்வத்தினால் இப்பொழுது கூடியிருக்கிறீர்கள். ஆகவே திருப்புகள் படிக்கிற நீ இங்கே முருகன் நின்று நிலைத்து உங்களுக்காக எப்பொழுதும் இருப்பேன் என்று உறுதி கூறுகிறான். ஆகவே உங்கள் அனைவரையும் பார்க்கும் போது எனக்கு என்ன அழைக்கலான்னு தோணுதுன்னா, முருகப்பெருமானின் முருகப்பெருமானின் பர்மனன்ட் விசிட்டிங் கார்டுகளாக முன்னாலே வீற்றிருக்கிறீர்கள் என்ற அந்த நிலையிலே உங்களை பார்த்து மகிழ்கிறேன். இந்த கூட்டத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும், அருணியநாதர் வந்து இந்த அரங்கத்தும் அவர் கூறியது, வந்திருக்கிறவர்களெல்லாம் அரங்கத்துக்கு யார் உரியவரோ அவர் தான் வரவேற்க வேண்டும் இல்லையா? உங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டு உரியவர் யாரோ அவர் தானே வரவேற்கணும். அதுபோல் இது அருணியநாதர் அரங்கம், அருணியநாதர் உங்களை வரக்க வேண்டும். உலகம் முழுக்க இருந்து வந்திருக்க அந்த பெரிய அற்புதமான முருகனடியார்களை பார்க்கிறார் போது அவருக்கு அருணியநாதருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி தோன்றியிருக்கும். அவர் வரவேற்பார். நீதியரசர் வந்து பல கால ஆராய்ச்சிகள் செய்தது போல அருணியநாதர் இந்த காலத்தை சேர்ந்தவர் அல்ல, அப்போ எங்கேயோ வந்திருக்கார், 15ஆம் நூற்றாண்டு என்று பலரும் சொல்லுகிறார்கள். அப்போ இப்படி இங்கே வந்து இந்த கூட்டத்தை எப்படி அவர் பார்த்து வரவேற்பார் என்று நாம் வந்து அச்சப்பட வேண்டியதில்லை, எந்த விதத்திலும் அதற்கான ஐயம் தேவையில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், முருகன் தோளிலே அமர்ந்திருக்கிற கிளி தான் அருணியநாதர் என்று எடுத்து இன்றைக்கும் திருத்தணியில் போனீங்கன்னா அந்த சேவையே உண்டு. முருகனுடைய தோளிலே அந்த அருணியநாத கிளி இருக்குமா, கிளி ஜோசியம் சொல்லும். அப்போ எதிர்காலம் அதுக்கு தெரியும் அர்த்தம். சாதாரண கிளியே ஜோசியம் சொல்லி எதிர்காலத்தை ஒன்று ரெண்டு சொல்லும் பொழுது அருணியநாதனாக அருளாள கிளி எத்தனை சொல்லாது. ஆகவே அது இங்கே இருக்கிறவர்களை நெட்டிமை பார்வையினாலே, அதாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்வதற்கான தமிழ், நெட்டிமை பார்வையினாலே பின்னாலே நடைபெற இருக்கிறது ஒரு அற்புதமாக ஆன்மா வந்து இதை நடைபெற செய்ய இருக்கிறது என்று அது எண்ணி பார்க்கிறார். உண்மையிலே அது என்ன நினைக்கிறது, முதல்வர் மிக சிறப்பாக இதை நடத்துவார் இன்னும் சிறப்பாக தொடர போகிறது என்ற செய்திகள்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த ஒரு சின்ன ரகசியம் கூட இருக்கு. என்னதுன்னா, முருகப்பெருமான் ஒரு தளபதி, தேவ சேனாபதி என்றும் இல்லையா, அப்போ அவரும் ஒரு தளபதி, இவர்
நம்முடைய தமிழக முதல்வர் திராவிட சேனையுடைய தளபதி, இந்த தளபதியும் அந்த தளபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மிக அற்புதமாக இந்த ஒரு வித்திட்டு இருக்கிறார்கள். இது தொடரும், மிக அற்புதமாக தழைக்கும் என்றெல்லாம் நாம் நம்பலாம். இந்த நிலையிலே அருணகிரிநாதர் இப்படி வரவேற்கிறார், நெட்டிமை பார்வையினாலை பார்த்த நிலையிலே அவர் வரவேற்கிறார். அதற்காக ஒரு இப்படி அதாவது முடிக்கும் போது அதை சொல்லுகிறார், அதை சொல்லி நானும் நிறைவு செய்து, மயிலையும் அவன் திருக்க அயிலையும் அவன் கடைக்கன் ஏழையும் நினைந்திருக்க வாருமே இல்லை. மயிலையும் அவன் திருக்க அயிலையும் அவன் கடைக்கன் ஏழையும் நினைந்திருக்க வாருமே, பெருத்த பார்வொழி என்று உலகமெல்லாம் கூடி வந்திருக்கிற இந்த பெருத்த பார்வொழி வாருமே வாருமே என்று அவர் ஏற்கனவே வரவேற்று வந்தா அடுத்த கேள்வி வந்தா என்ன கிடைக்க நினைக்கிறியா, வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்லுகிறார் மிக அழகாக எடுத்து, அலைகடல் வளைந்துடுத்த எழுபுவி புறந்திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம் வாழலாம் வாழலாம். அது மட்டுமா, அழகைய ரசந்தனக்கும் அமரர ரசந்தனக்கும் அரசன அறம் செலுத்தி ஆளலாம் ஆளலாம் ஆளலாம். அது மட்டுமில்லை, இன்னொன்னு தெரியுமா, யமபடர் தொடர்ந்தழைக்கில், எல்லாருக்கும் வரதானே அது, யமபடர் தொடர்ந்தழைக்கில் அவருடன் எதிர்ந்துழுக்க அவருடன் எதிர்ந்துழுக்க இடியென முழங்கி வெற்றி பேசலாம் பேசலாம் பேசலாம். அதற்காக அயில மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடைக்கண் ஏழையும் நினைந்திருக்க வாருமே பெருத்த பார்வொளீர் வாருமே 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 என்று அருணகிரிநாதரே வந்து வரவேற்பு நமக்கு செய்துவிட்ட பிறகு இனிமேல் நான் மேலும் இது என்ன சொல்லி நம்ம செய்ய வேண்டும் என்றால், இதை இந்த வளர்ச்சியை தக்க வைக்க வேண்டும், மேலும் மேலும் மிகப்பெரிய அளவுக்கு உலகெங்கிலும் கூட நம்ம நடத்துவதற்கு இந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். மிக நான் பல முருகன் மாநாடுகளே கலந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இதுவரையிலே நான் பார்த்த அளவிலே தனியார் நிறுவனங்கள் தான் உலக முருகன் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இங்கேதான் முதல் முதலிலே தமிழ் மண்ணிலே முதல் முதலில் ஒரு தமிழக அரசே ஏற்று நடத்துகிற முதல் மாநாடு, முருகனுக்கான மாநாடு, இந்த மாதிரி வேறு எங்கேயும் நடந்ததே இல்லை என்பதை பார்க்கும்போது மனம் குளிர்கிறது. அந்த அற்புதமான நிலையிலே நாம் எல்லாம் இங்கே நினைக்க வேண்டியது முருகன் அடியாருடைய இந்த அற்புத நிலைகளை பற்றி மேலும் மேலும் நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை சிந்திக்க தூண்டுவதற்கு தமிழக அரசு முயல வேண்டும், அதற்கான உதவிகளை அவர்களும் செய்வார்கள். இந்த நம்முடைய தமிழக முதல்வரும் நம்முடைய அற்புதமான அமைச்சர் அவர்களும் இருக்கும்போது நமக்கு எந்த விதத்திலும் ஐயம் வேண்டாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம். சிறப்புரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முதுமுனைவர் சத்தியவேல் முருகனாராயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக மொரிஷியஸ் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பு திரு செங்கன் குமரா அவர்கள் வருகின்றார். அவர்கள் அமைச்சர் பெருமக்களுக்கும் ஆதீனங்களுக்கும் சிறப்பு செய்துவிட்டு வாழ்த்துறையை சொல்கிறார். அன்பர்களே, நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டின் 20வது நிகழ்வு இது. இந்த நிகழ்வு இவருடைய வாழ்த்துறையுடன் நிறைவு பெறுகிறது. 21வது நிகழ்வு இன்னும் சற்று சில நிமிடங்களில் தொடங்க இருக்கின்றது.
வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரரோகரம். தமிழ் கடவுள் முருகனுக்கு என் முதல் வணக்கம். ஹொனரபுள் சேகர் பாபு, மினிஸ்டர் ஆஃப் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சாரிட்டேபிள் எண்டோமெட்ஸ், சேர்மன் ஆஃப் த முத்தமிழ் முருகன் எண்டோமெட்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அவர்களே, மெம்பர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசிங் கமிட்டி, தவித்திரு குமாரகுரு பர சுவாமி ஃப்ரம் கௌமாராமாடன் அவர்களே, டாக்டர் சச்சவேல் முருகனார் அவர்களே, ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் அவர்களே, பக்தி இசை கலைஞர்களே, I am very much honored and privileged to have been invited here at Parani, one of the abode of God Murugan, for the Muttamiz Murugan International Conference 2024. The Mauritian Tamil community is forever grateful to the government of Tamil Nadu, in particular the Chief Minister M.K. Stalin and his very dynamic Minister of Hindu Religious and Charitable Endowments Department, Honorable Sekar Babu, for the honor and for the good organization of this Manadu. It indeed unites all devotees and followers of Murugan Kadavul. We can safely and confidently say that the divine God, among all major gods that we pray, Murugan Kadavul is the one who attracts the youth more and gives them the sense of appartenance. In Mauritius, God Murugan is the most venerated among the Tamil community, and the Taipu Samkavadi has a strong national dimension. Since decades, this celebration is declared a public holiday. It is organized scrupulously with the support of the government, which every year sets up a national task force chaired by the Honorable Prime Minister himself personally to look about all the structure and its facilities. This is mainly to oversee all works and services be provided for the good running of the ceremony at a national level. Today, we are very much appreciative of the fact that the event is being organized in Palani, one of the six abode of God Murugan. The Kovil, owned by the Arulmigu Dandiyudappani Swami Temple, and one of the first Kovil constructed in Mauritius by the Tamils during the French colonial occupation in the 18th century, is a Murugan Kovil in the same name of Arulmigu Dandiyudappani Swami Kovil in the region of Clemencia, the east of Mauritius. It is important to know that as at present, out of some 200 Kovils
we have around 30 kovils with the main deity as God Murugan, and the rest are either Amman, Shivan or Tirumal. However, almost all of these kovils have a shrine dedicated to God Murugan, where all rituals and religious festivals are celebrated with the honor of God Murugan. With the help of our local achargas and swamis from abroad, Tamil Nadu in particular, Astinams from Tamil Nadu giving us a very big support in the field of religions. Although the Thaipusam Kavadi remains the main Tamil festival, other Kavadi festivals are being celebrated each year with great fervor, such as the Chitturai Paunami Kavadi, the Panguni Uttiram Kavadi, and the Adi Kartikei Kavadi. The uniqueness of the Kavadi festival in Mauritius is the 10 days rigid fasting with prayers in all kovils day and night. Participants and devotees go to the river banks for spiritual cleansing, walking barefooted through the village with their kavadi beautifully decorated, following in procession the Utsava Murti, exceptionally beautifully decorated in its chariot, proceeding towards the shrine of God Murugan. I see this opportunity given to me this morning as a Talaivar of the Mauritius Tamil Temples Federation, responsible of all the kovils in Mauritius, to make a humble request to the government of Tamil Nadu. Through our very dynamic minister, Honorable Sekar Babu, for a better occupation, cooperation and support to promote our religion and culture more effectively. As a minority community, we are very vulnerable and must remain vigilant. We require support in the education center for our youth to progress, for the teaching and learning of Tamil using new and modern technological tools. We further make an appeal with all the Adinams for a close collaboration in the field of training and formation of new achargas in Mauritius, with the support, of course, of the Tamil Nadu government. Last but not least, a significant help in terms of logistic and expertise from the government of Tamil Nadu for the introduction of a web TV and radio channel for the Tamil community. We need big, big support from the Tamil Nadu because, as I said, as a minority, we are very vulnerable. Nothing is very easy for us in Mauritius. We thank you for your attention. Vazga Tamiz Moshi, Vazga Tamiz Makkal. I seize this opportunity to invite the Honorable Minister, Sri Sekar Babu, at our next Thaipusam Kavadi in Mauritius. It will be a much great honor for Mauritius to welcome His Excellency the Minister of Religious Institution. Thank you, Nandri, Vanakkam. தமிழ் கடவுள் முருக மாநாட்டில் ஆங்கிலத்தில் வாழ்த்துறை சொல்லியிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். அன்பர்களே, தொடர்ந்து இரண்டாவது நாளாக மாநாடு சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு 20வது அமர்வு. இத்துடன் இந்த அமர்வு நிறைவடைகிறது. அடுத்த அமர்வு யாமிருக்க பயமேன் என்கின்ற அமர்வு தொடங்க இருக்கின்றது. இதுகாரும் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை பாராட்டிக் கொள்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு. யாமிருக்க பயமேன் என்கின்ற அமர்வு தொடங்க இருக்கின்றது. ஆமா, Thank you.
அழகனே ஆலவாயில் அப்பனே அருள் செய்வாயே என்று திருநாவுக்கரசர் பெருமான் பாடியது போன்று பழனிமலை முருகன் நம்முடைய உரை அழகால் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக அரங்கு நிறைந்த கூட்டம், சற்றே திரும்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், அரங்கு நிறைந்த கூட்டம் நிரம்பியும் வழிகிறது என்றால் இது முருகக் கடவுள் அழகு முருகனுக்கு நம்முடைய தமிழால் அலங்காரம் செய்கின்றோம் என்பதுதான் உண்மை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. அன்பர்களே, யாமிருக்க பயமே என்கின்ற அமர்வு இப்பொழுது தொடங்க இருக்கின்றது. திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கலைமாமணி திருமதி தேசமங்கையர்கரசி அவர்களும் யுவகலா பாரதி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களும் இணைந்து இந்த அமர்வை வழங்க இருக்கின்றனர். இப்பொழுது மேடை தயாராகி கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை வழங்கக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாவது நாள் நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் சிறப்பு நிகழ்வாக யாமிருக்க பயமேன் எனக்கூடிய நிகழ்வானது இங்கே இன்னும் சற்று மணித்துளிகளில் அரங்கேறவிருக்கிறது. இது உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கே காரணம், எங்களுடைய குரு கலைமாமணி திருமதி தேசமங்கையர்கரசி அம்மையார் அவர்கள் பேசிதான் நிறைய பேர் நாம கேட்டிருப்போம். தனியா அவர்கள் மேடையிலே அமர்ந்துதான் பேசுவார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி இயலும் இசையுமாக நடைபெறவிருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த மாநாட்டிற்கென்றே அது தயாராகி இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு எங்களுடைய குரு 64வது திருத்தொண்ட நாயனாரான திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கலைமாமணி திருமதி தேசமங்கையர்கரசி அம்மையார் அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து இசை சமர்ப்பணம் செய்வதற்காக யுவகலா பாரதி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் மற்றும் அவர்களுடைய குழுவையும் வருக வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். பொதுவாகவே முத்தமிழ் என்று சொன்னால் இயல் இசை நாட்டியம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த முத்தமிழால் முருகப்பெருமானை வாழ்த்தினால் மட்டுமல்ல, முருகப்பெருமானை அந்த முத்தமிழால் வைதாரையும் முருகன் வாழ வைப்பான் என்று அருணகிரிநாத பெருமான் அலங்காரத்திலே பாடுகிறார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் என்று. அரங்கத்திற்குள்ளே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேரும் உங்கள் உங்கள் இருக்கையில் அமருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாலண்டியர்ஸ் நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து வந்திருக்கீங்கன்னு சொன்னா அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுடைய இருக்கையில அமர செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதிகாரிகள் உங்களுடைய கவனத்திற்கு நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்களை அவரவர்கள் இருக்கையில் அமர செய்யுமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சேர்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு நிக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்துடுங்க. யாமிருக்க பயமேனை சமர்ப்பிக்க இதோ உங்கள் முன்னால் கலைமாமணி திருமதி தேசமங்கையர்கரசி அம்மையார் அவர்களும் யுவகலா பாரதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களும் அவர்களுடைய குழு பக்கவாதிய குழுவாக வயலினிலே காரைக்கால் திரு வெங்கட சுப்பிரமணியம் அவர்களும் மிருதங்கம் ஐயா திரு ஏ வி மணிகண்டன் அவர்களும் கீபோர்டிலே விஜே விக்னேஸ்வர் அவர்களும் தப்லா மற்றும் ஹான்சானிக்கிலே சர்வேஷ் கார்த்திக் அவர்களும். இனி மேடை அவர்கள் வசம்.
இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கொல்லம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானமே வடிவாகிய ஆதி வயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களின் ஆசியினாலும் சிறப்புக்குரிய அற்புதமான அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிலே யாமிருக்க பயமேன் என்கின்ற தலைப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அப்படி வாழ்ந்து காட்டியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று சொன்னால் தெய்வ புலவர் திருவள்ளுவர் முதல் என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடி ஞானியர்களும் மேதைகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள். ஆகவே மனிதர்களினுடைய வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றியமையாத உன்னதமான சிறப்புக்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள். இன்றைய நிகழ்விலே மிகவும் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த நாளை பற்றிய தகவலோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இரண்டு நாட்கள் இந்த மாநாடு நடைபெறுவதாக திட்டமிட்ட போது என்னுடைய நிகழ்வு 24ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம்தான் என்னுடைய நிகழ்வு அதில் போடப்பட்டு இருந்தது. நிகழ்வுகளை மாற்றியமைக்கின்ற போது 25ஆம் தேதியிலே என்னுடைய நிகழ்வு அமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. அந்த தேதியை மாற்றும் போது நேரத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் போது தேதியை மாற்றி யாரோட சேர்க்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி பேச்சும் இசையும் சேர்ந்தே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு என்னோடு அருமை சகோதரி திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களையும் இணைத்து கொண்டு 25ஆம் தேதி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நேற்றிலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், ஏன் இன்னைக்கு சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம்னு கேட்பீங்க. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களினுடைய 119ஆவது அவதார திருநாள் இன்றைய தினம். என் வாழ்க்கைக்கு வித்திட்ட என் குருநாதருடைய அவதார நாள்ல அவருக்கு இஷ்டமான கடவுள் எனக்கு இஷ்டமான கடவுளாகிய முருகனை பத்தி முருகனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பை முருகனே அமைத்து கொடுத்தார் என்று நினைக்கிற போது இதை விட எனக்கு பெரும் மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும். அப்படி அற்புதமான மேடையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு. பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும், ஏங்க பயம் வருது, எல்லாத்துலயும் வரும். பயம் என்பது நம்ம இடத்தில் இருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்சத்துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர். அருணகிரிநாதர் சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம், நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு அவ்வளவு பிரச்சனைன்னு. அருணகிரிநாதருக்கு வந்ததை விடவா நமக்கு பிரச்சனை வந்துடும் போது வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல, தெரியாம தான் முருகான்னு கீழே விழுந்தார். அவர் முருகான்னு ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார், ஓடி வந்து அவர் அப்படி பூச்செண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார், அருணகிரி நீ உலகம் உய திருப்புகழை பாடுன்னார். பாடு அப்படின்னு அவர் பாடி இல்லை, பாடுன்னு ஒன்னே சொன்னார், என்ன போய் பாடுங்கிறியே எனக்கு என்ன சுவாமி தெரியும், ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை. சுவாமி நான் பள்ளியினுடைய வெள்ளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன், மழை பெஞ்சா கூட வாதியார் விடுனா நுழைய மாட்டேன், ஒன்னும் அறியாத முடன் என்ன பாடுன்னு. அப்ப அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார். அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார்.
முத்தைத்தரு பத்தித்திருநகை அத்திக்கரை சக்திச்சரவன முத்திக்குருவித்து குருவரன் என ஓதும் முக்கட்பர மக்கச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரை முப்பத்து மூவர்க்க தமரர் அடிப்பேன பத்துத்தலை தத்தக்கணிதோடு ஒச்சைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்துகிரியில் இரவாக பத்தற்கரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்தப்பரிபுர நிறுத்தப்பதமைத்து பயிரவதி கொக்கடிக்க கழுகொடு கழுகாடு திக்குப்பறி எட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக்கிழமிசி குக்கு குக்கு கூகு குத்தி புதைவுக்குப்பிடி என முது கூகை கொட்புச்சட நட்பச்ச உணரை வெட்டிப்பலியிட்டு குலகரி குத்துப்பொட ஒத்துப்பொறவள பெருமாளே 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 என்கின்ற ஞான தமிழை பாடியருளினர். அவர் பாடி அருளிய பிறகு அவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு பயம், யமனை பார்த்தா பயம், எல்லாரும் பார்த்தாலும் ஒரு பயம். அவர் முருகன்ட்டே சொன்னார், முருகா நான் யாருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, எனக்கு அஞ்சாத நிலைமை எப்ப தருவேன், யாருக்கும் பயப்படலனாலும் கடைசியில ஒருத்தன் வருவான் எரும மாட்டு மேல், அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன சொன்னார், அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் எனவையில் தோன்றும், யாருக்கு நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் பொன், நீ முருகான்னு ஒரு தர உண்மையா சொல்லு, அவன் உன் முன்னாடி வந்து நிற்பான், முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளோங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா. அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார், கவலையே படாத, அவனுடைய வேல் இருக்கிறது, அவனுடைய மயில் இருக்கிறது, அது உன்னை பாதுகாக்கும். வேல் என்பது ஒரு ஆயுதம், அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல, ஞானத்தின் அடையாளம். முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன், இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வயானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது. வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம், ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம், மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும், நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும், அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும். இங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம், இல்லைன்னா நீங்க இப்படி என் கையை பார்க்கலாம், இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு. அதனால்தான் பெரியவர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. இந்த கையை பாருங்க, மேல் பகுதி கூறாக இருக்கும், நடுப்பகுதி விசாலமாக இருக்கும், அடிப்பகுதி ஆழமாக இருக்கும். இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம், ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வள்ளுவர் சொல்றார், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழிலினர், அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்து விட்டோமே ஆனால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார். அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார். எதற்காக? பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக, பக்தனுக்கு பயம் வந்தால் அதிலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக. அது டூ இன் ஒன். இந்த டூ இன் ஒன் டூ இன் ஒன்லாம் நம்ம ஏதோ இப்பதான் சொல்றோம் நினைக்கிறீங்க, முருகன் அப்பவே டூ இன் ஒன் வச்சிருந்தார். இப்ப இங்க பாரு, உனக்கு பிரச்சனைன்னு வருதா, என்னுடைய வேல் உன்னை அரணாக பாதுகாக்கும். உனக்கு பயம் வருதா, உன்னை கட்டி அணைத்து அது பாதுகாத்துக் கொள்ளும். எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம், என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வராது, அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமான் நமக்கு அருளி செய்தார். அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம் படிக்கிறோம் என்று சொன்னால், அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது. வேல் வகுப்பு எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா, நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல வகுப்புகளிலே வேல் வகுப்பிற்கு அவ்வளவு சிறப்புண்டு. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அந்த வேல் வகுப்பை பற்றி நிறைய சொல்லி இருப்பார், நான் நிறையவே அதற்கு பதிவுகளும் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த வேல் வகுப்பு என்பதை நாம படிக்க தெரியலன்னு கூட இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, படிக்க தெரியலனா கூட அதை யாராவது படிக்க காதால கேட்டாலே நமக்கு புண்ணியம் வரும். அவ்வளவு அற்புதமான சிறப்புக்குரிய அந்த வேல் வகுப்பு. இன்னைக்கு எல்லாரும் இந்த பழனியில முருகப்பெருமானுடைய சன்னதியில மலையில இருக்கக்கூடிய முருகனுக்கே கேட்கிற அளவுக்கு இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வேல் வகுப்பை நம்ம எல்லாருமா சேர்ந்து முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு பாராயணமாக இப்ப கேட்கலாம்.
வெளியே போகுது அப்படின்னா அன்றாடம் இதை பாராயணம் செய்தால் எவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் தான் அருணகிரிநாத சுவாமிகள் இதை ஒரு வகுப்பாக நமக்கு தந்தார், வேல் வகுப்பு. ரொம்ப எல்லாம் ஒண்ணு கஷ்டம் இல்லை, படிக்க 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 எளிமையாக நமக்கு எல்லாராலையும் படிக்க முடியும். இந்த திருத்தலத்திலே ஏன் நான் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தேன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். இங்க முருகப்பெருமானுக்கு காலையில ஆண்டி கோலம், அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு அலங்காரமா நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார். நீங்க பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை பாத்தீங்களா? ஆ பாத்தீங்க. எப்ப பாத்தீங்க? ராஜ அலங்காரத்துல தானே பாக்கணும். ஏன் காலையில போனா? இல்ல இல்ல, முருகனை ஆண்டியா பார்த்தா அவர் நம்மள ஆண்டி ஆக்கிடுவாராம். அதனால அவர் ஆண்டியா பார்க்க கூடாது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும், அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு விஷயம். ஒண்ணு, நமக்கு அறிவில்லை அப்படின்னா பயப்படணும். ரெண்டு, அறிவு இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும். இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான். முருகனுக்கு பண்டாரம்னு தான் பேரு.
பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வேற மாதிரி எல்லாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம். பண்டாரம்னா ஒன்னும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து வைத்திருக்க கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான்? ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான். எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க, நான் பரம ஏழைங்க, என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா, நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீனா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார். நமக்காகத்தானுங்க இறைவனுக்கு கோலம், ஆனா நாங்க சொல்றோம் அவர் ஆண்டியா பார்க்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருக்காவது காசு வேணும்னா யாருக்கிட்டையும் கேட்காதீங்க, இந்த மலை மேல இருக்கிற எங்க ஆள்கிட்ட கேளுங்க, அவரு தான் எல்லா காசையும் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போனா லோனே இருக்காது. நமக்கு லோனே இருக்க கூடாது அப்படின்னா ஒன்னும் மா லோன் இல்லைன்னா மை லோன், ரெண்டு லோன் அவங்களே வச்சிருக்கிறாங்க. அதனால அங்க போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில ஏன்னா இப்ப எல்லாருக்குமே லோன்ல தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா இவர் கால போய் பிடிங்க. என்ன கேட்டாலும் எங்க அப்பன் முருகன் கொடுப்பார். நீங்க என்ன வேணாலும் கேட்டு பாருங்க, நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள், அவன் கண்டிப்பாக தருவான். நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறோம், கேட்டுட்டு தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை. நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். நிறைய பேர் நான் கூட கூடையா பூ வாங்கிட்டு போறேன், நான் அப்படி அபிஷேகம் பண்றேன், இப்படி அபிஷேகம் பண்றேன், எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே, நீங்களாம் என்ன கொடுத்தீங்க, நீங்களாம் அவனுக்கு என்ன கொடுத்தீங்க. அவன் கேட்பான்ல, நீ என்ன கொடுத்த எனக்கு அப்படின்னு கேட்பீங்கல்ல, இல்ல இல்ல இதெல்லாம் நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன்னு சொல்றதுக்கு என்ன சாட்சி? நான் காசு கொடுத்தா யார் வேணா கொடுப்பாங்க, தேங்காய் காசு கொடுத்தா வாங்கலாம், பழம் காசு கொடுத்தா வாங்கலாம், சக்கர பொங்கல் காசு கொடுத்து செய்யலாம், இதெல்லாம் காசு கொடுத்து வர்ற பொருள். நானா உன்னை உருவாக்கி அவனுக்கு கொடுக்கணும், அது என்ன முடியும்? என்ன அவனுக்கு நானா கொடுக்க முடியும்? நானா அவனுக்கு தரக்கூடிய விஷயம் என்று ஒன்று இருந்தால் ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதை மட்டும்தான் நாமளே உருவாக்க முடியும், வேற யாரும் வந்து அதை உருவாக்கி எல்லாம் தர முடியாது. வேற எங்கேயாவது நம்மளுக்கு இங்க வாங்க, உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வர்றதுன்னு நாங்க ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம். வந்து எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போனா தானா வந்துரும்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்கு நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த கண்ணுல இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில விழும் பாருங்க, அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார். அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க. அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காட்டுறோம், இந்த பொருள்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு. ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். எப்படிங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்னு? அவருக்குதான் ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரே மயில், எங்களுக்கு இருக்கிற வாகனத்துக்கு தான் வந்து டீசல் போடணும், பெட்ரோல் போடணும், டிராஃபிக்ல சிக்னல் போட்டா நிக்கணும், அப்புறம் அந்த கார் இங்க போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, இங்க இருக்கக்கூடாதுன்னா இங்க இருக்கக்கூடாது. ஆனா முருகனுக்கு என்ன, அப்படியே அவருக்கு எப்பயுமே கிரீன் சிக்னல் தான். நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளேன்னு நமக்கு சொல்றார். அப்ப அழகா மயில் மேல ஏறி வருவார். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அழகானவருக்கு மயில் வருத்தமும் நமக்கு பாடித்தந்தார். இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் எங்க கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் முருகப்பெருமான் வருவார்னார். சந்தான புஷ்ப பரிமல கிங்கனி முக சரணையுவள் அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யப்பிரிய ஆலிங்கன சிந்தாமணி கலசகரகடக போல திரியம்பக விநாயகன் முதற் சிவனை வலம் வரும் உலகடைய நொடியில் வரு சித்திரக்கலாப மயிலே மந்தாகி நிப்பிரப வதரங்க விதரங்க வனசோரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குளிசாயுத திந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேன் அருள் கூறி இமேகிரி குமரி மகநேரு நீலக்ரீவ ரத்னக்கலாப மயிலே. அது ஒன்றுக்குதான் நடிக்க தெரியும், வேற எதுக்குமே நடிக்க தெரியாது. சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வலி பட்டுக்கிறவஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் எழு தனிவேற்பும் அம்புவியுமன் திக்கு தடங்க விடும் ஒக்க குலுங்க வரி சித்திரப்பதம் பயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திடிக்கட நடிக்கும் மயிலாம்னு அருணகிரி பெருமான் எழுதுற. அப்ப மயில் ஒன்றுதான் முருகப்பெருமான நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்.
எந்த பயமா இருந்தால் எதுவா இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வேலும் மயிலும் தான் நமக்கு துணை. அந்த வேலையும் மயிலையும் இந்த பழனி மலையில முருகப்பெருமானுக்கு எப்படி துணை அப்படிங்கறத அடுத்த பாட்டுல கேளுங்க. பண்டு விண்ணோர் குலம் வாழ புறந்து பழனியிலோ புறவர் கண்டு தொழுது துதிப்பாடி நெஞ்சிற் கருணும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே உண்மை தொண்டு செய்வார்க்கு நெஞ்சிற் கருதும் உண்மை தொண்டு செய்வார்க்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே துணை செய்யுமே. அழகான பழனி மலையாண்டவா அழகா.
சபாஷ். எல்லாருக்கும் நேரம் சொல்றதுக்கு முன்னாடி வந்துருவேன். இப்ப எனக்கு வந்து நானே சொல்லிக்கிறேன், ரெண்டே ரெண்டு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடுறேன், அடுத்த நிகழ்ச்சிக்கு தயார் பண்ணுங்கப்பா. ரெண்டு கேள்வி, நேத்திலிருந்து என்ன நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற கேள்வி, நீங்க என்னவா இருக்கிறீங்க, நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறீங்களே, நீங்க என்னவா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களுக்கு நான் மாணவியாக இருக்கிறேன். என்னுடைய முதல் பதில், நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கிறேன். நான் பெரிய பதவியில எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சாதாரணமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். கிராம கிராமமா போய் ஊர் ஊரா போய் சமயத்தொண்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன பணியை அடியேன் செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறையின் உயர்நிலை ஆலோசனை குழு உறுப்பினராக இந்த அரசின் சார்பாக என்னை நியமித்து இந்த ஆன்மீக பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு அன்பாக என்னை வழிநடத்தி இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல உச்ச சகோதரராக இருந்த நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எனக்கு இந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இந்த இடத்தையும் தந்து இதை செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னார். பழனியில முருகப்பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடந்த போதும் இந்த பணியை நான் பண்ணினேன். இப்ப இந்த பணியை பண்ணும்போது நீங்க அந்த ஆபீசரா இந்த ஆபீசரான்னு கேக்குறாங்க, நான் எந்த ஆபீசரும் கிடையாது. நான் முருகனுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அண்ணன் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதற்கு கோடான கோடி நன்றியை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்க கீழே இருக்கிறாருல இடும்பன், அவர் தான் எங்க அப்பாவுக்கு குலதெய்வம். மேல இருக்கிறாருல முருகன், அவரு என் கணவர் வீட்டுக்கு குல தெய்வம். இப்ப சொல்லுங்க, பழனிக்கு நான் செருப்பா வேலை செய்யணுமா, நான் எப்படி வேலை செய்யணும், நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன நிறைய பேர் நேத்து கேட்டாங்க, என்னமா நீங்க உட்கார மாட்டேங்கிறீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்துல எனக்கு இதை விட வேற பெரிய சௌபாக்கியம், இதை விட எனக்கு பெரிய பாக்கியம் வேற என்ன கிடைக்க போகுது. என் வாழ்க்கை பிச்சையை எனக்கு இட்ட அந்த அப்பன் முருகனுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி கடனாக இந்த பணியை ஏற்று நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இதை தவிர எனக்கு அந்த முருகனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொன்னா இன்னும் அழுக ஆரம்பிச்சிருவேன். அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய நன்றி கடன் இந்த அளவுக்கு இந்த மேடையில கொண்டு வந்து என்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், ஒண்ணுமே செய்யல. அவருக்கு உழைப்பது ஒன்றே என்னுடைய பணி, அதனால நான் எதையுமே பார்க்க மாட்டேன். வண்டி போகாதா, பரவாயில்ல, சாமான இருக்க கையில தூக்கிட்டு நான் நடக்கிறேன், இங்க போக கூடாதா, சரிங்க நான் போலைங்க, நான் அப்படி சுத்தி போய்கிறேன், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு முருகனை தவிர வேறு எதற்கும் ஆக நான் வேலை இல்லை, அவனுக்கு தொண்டு செய்வது ஒன்றுதான் என்னுடைய பணி. அதை முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இந்த அரசுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை வணக்கத்தையும் நான் தெரிவித்து மகிழ்கிறேன். இரண்டாவது கேள்வி, நேத்திக்கு என்னை வந்து தியாவோட அம்மாவாவே என்னை ஆக்கிட்டாங்க. நேத்திலிருந்து எல்லாம் ரொம்ப வைரலா, தியா பாப்பாவோட அம்மாவா, தியா பாப்பாவோட அம்மாவான். அதுக்கு காரணம் சுகி சிவமையா அவர்கள். அவர்கள் மரியாதையா வந்து அம்மா மாதிரி நீனும் நல்லா வளரணுமா அப்படின்னு நேத்தி சொன்னாரா, உடனே எல்லாரும் அது உங்க பொண்ணா உங்க பொண்ணான்னு கேட்டாங்க. அது வந்து நான், எனக்கு ரெண்டு பசங்க தான், இரட்டை பிள்ளைகள், எனக்கு இரண்டு ஆண்மகங்கள், ஆனா பெற்றால் தான் பிள்ளையா. யாரெல்லாம் இறைவனை பற்றி பாடுகிறார்களோ, யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் இறைவனை புகழ்கிறார்களோ, அவர்களெல்லாம் நான் பெற்ற பிள்ளைகளாகவே நினைக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பையும் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தையும் எங்களுக்கு செய்து கொடுத்த, நான் கேட்ட உடனே மறுக்காமம்மா, நேரம் கொஞ்சம் தாமா இருக்கு, என் கூட சேர்ந்துக்கடா, மூணே மூணு பாட்டு தாண்டா பாட முடியும். அக்கா ஒரு பாட்டுனாலும் உங்க பக்கத்துல இருந்து பாடினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்மோடு இணைந்து கொண்ட சகோதரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, முருகன் அப்படின்னாலே மயில், காவடி, காவடி இல்லாம நாம் எப்படி நிறைவு செய்யறது, ஒரு காவடி பாடலோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா குஹா தந்தனானா, குஹா தந்தனானா. அறுதலை உடையோனே ஐந்தெழுத்து உடையோனே, அறுதலை உடையோனே ஐந்தெழுத்து உடையோனே, அறுமுகமால் மருகாவல் வினைகள் தீர்த்தாயே, அறுமுகமால் மருகாவல் வினைகள் தீர்த்தாயே. தந்தனானா முருகா.
தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா முகா, தந்தனானா முகா, தந்தனானா. கடம்பாயின் ஐயனே கருணை புரிவாயே அரஹரோஹரா, தென்பழனி வேலவனே கடம்பாயின் ஐயனே கருணை புரிவாயே அரஹரோஹரா. கணவரும் பக்தர்களின் தீராவினை தீர்ப்பவனே, கணவரும் பக்தர்களின் தீராவினை தீர்ப்பவனே, தந்தனே குருவரனே அரஹரோஹரா. கணவரும் பக்தர்களின் தந்தனானா முருகா, தந்தனானா முகா, தந்தனானா முகா, தந்தனானா. எங்கள் பிழை பொறுப்பாயே எங்கள் முருகோனே, எங்கள் குல முருகனே அருதலையோனே, எங்கள் பிழை பொறுப்பாயே எங்கள் முருகோனே, எங்கள் குல முருகனே அருதலையோனே. காவடிகள் எடுத்து வந்தோம் முழுசு மிதியிலே, தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா குபா, தந்தனானா குபா, தந்தனானா. அறுதலை உடையோனே ஐந்தெழுத்து உடையோனே, அறுதலை உடையோனே ஐந்தெழுத்து உடையோனே. அறுமுகமால் வருகா வல்வினைகள் தீர்ப்பாயே, அறுமுகமால் வருகா வல்வினைகள் தீர்ப்பாயே. தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா முருகா, தந்தனானா குபா, 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 தந்தனானா ஒரு பந்தலை கோயிலாக ஆக்கிய இரண்டு தங்க தேவதைகளுக்கு நமது பாராட்டு. இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய மானசீக புத்திரிகள். அவர்கள் இயல் தேவதை, இவள் இசை தேவதை. இயல்பிலேயே ஞானம் கைவரப் பெற்ற நல்லருள் பெற்றவர்கள் இவர்கள் இரண்டு பேரும். ஆனா இவங்க ரெண்டு பேரையும் நான் இப்ப பாராட்ட மாட்டேன். இந்த மாதிரி ஒளி வீசுவதற்கு
இவர்களை துணைவியாராக ஏற்றுக்கொண்டு தாங்கி பிடிக்கிற அந்த இரண்டு ஆண் மக்களையும் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். நேத்திக்கே மங்கைட்ட சொன்னேன், உன் ஹஸ்பண்ட் இங்க வர சொல்லு அப்படின்னு ஒரு கால் மணி நேரம் சொன்னேன். தன் மனைவி புகழடைவதற்கு விட்டு கொடுக்க கூடிய கம்பீரம்தான் ஒரு ஆணினுடைய மிகப்பெரிய பெருமை. அந்த வாழ்க்கை உனக்கு வாழ்நாள் முழுக்க அமையணும் அப்படின்னு இந்த பழனியாண்டவர் சன்னதியில என் மாப்பிளைய வாழ்த்தினேன். அதே மாதிரி சுசித்ரா என்னுடைய மானசீக புத்திரி, என்னுடைய பட்டிமண்டபங்கள்ல அவர் இல்லாத பட்டிமண்டபம் கிடையாது. ஒரு நிமிஷம் அப்படி பாடினாலும் ஆயிரம் பேரை அப்படியே ஈர்க்கக்கூடிய குரல் வளம் உடையவர். அவரிடத்துல ஒரு குரல் ரெண்டு குரல் இல்ல. பி சுசிலாவா இருக்கலாம், எம் எஸ் சுப்பலட்சுமியா இருக்கலாம், பெங்களூர் ரமணியம்மாளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த அம்மாவுக்குள்ள அந்த நேரத்துல அந்த ஆவி வந்துடும். உடனே அந்த இவங்களுக்கு ஆகி வந்துடும், ஆவி வந்துடும், ஆவி வந்துடும். அந்த ரெண்டு தங்க தேவதைகளுக்கும் பழனியாண்டவர் அருள் எப்போதும் இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்வு மேலும் மேலும் சிறக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பம் எல்லா மகிழ்ச்சியும் சிறப்பும் உடையதாக என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று மானசீக புத்திரிகளை மனமார வாழ்த்தி, அருமையான அந்த துணை இசை வழங்கிய பெரியோர்கள் ஒவ்வொருத்தரும் நிபுணர்கள், லேசுப்பட்டவர்கள் அல்ல. எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி பெரிய பெரியவர்களுக்கெல்லாம் வாசிக்கிற மிகப்பெரிய திறமைசாலிகள். நேரத்தின் அருமை கருதி அந்த நால்வருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இப்போது அவர்களை அந்த பாராட்டி செய்கிற சிறப்பை செய்கிறோம். உங்கள் ஆசியால் என்றைக்கும் அவர்கள் வாழ்வு மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இரண்டு தங்க தேவதைகளுக்கு சிறப்பு செய்வதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய சொல்வேந்தர் கலைமாமணி திரு சிறு சுகிசிவம் ஐயா அவர்களையும், மயிலம் பொம்மபுரி ஆதீனம் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இருவருக்கும் இவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். மாநாடு சார்பாக நினைவு பரிசும் மரியாதையும் இருவருக்கும் இங்கே செய்யப்படுகிறது. இவர்களோடு இணைந்து மிக அருமையாக பக்கவாத்தியம் வாசித்த பக்கவாத்தியம் கலைஞர்கள் அவர்களை, ஐயா அவர்கள் சொன்னது போல நிபுணர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், அவர்களையும் முன்னே வரும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வயலின் வாசித்த இசை கலைஞர் ஐயா திரு காரைக்கால் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மாநாடு சார்பாக நினைவு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்கம் வாசித்த ஐயா திரு ஏ வி மணிகண்டன் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. கீபோர்ட் வாசித்த ஐயா திரு வி ஜே விக்னேஸ்வர் அவர்களுக்கும், தபலா மற்றும் ஹான்சோனிக் இசைத்த ஐயா திரு சர்வேஷ் அவர்களுக்கும் மாநாடு சார்பாக நினைவு பரிசும் மரியாதையும் இங்கே செய்யப்படுகிறது. இச்சிறியன் கூட அவ்வப்போது நினைப்பது உண்டு, அருணகிரிநாத பெருமான் தன்னுடைய தமிழாலே முருகனை இவ்வளவு பாடி இருக்கிறாரே, நிஜமாகவே முருகப்பெருமான் வந்திருப்பாரா, வந்திருப்பாரோ அப்படின்னு பல கேள்விகள் இருந்தது. ஆனால் இனிமே இருக்காது, ஏன்னா இப்படி பாடினா ஏன் வரமாட்டார் முருகன் இல்லையா? எங்களுடைய குரு, நாங்கள் எந்த ஜென்மத்தில் எந்த இறைவனுடைய திருவடியிலே மலர் சமர்ப்பித்தோமே எங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு அருமையான குரு தேசம் அங்கே இருக்கிற சி அம்மா அவர்கள் எங்களுக்கு குருவாக வாய்த்திருக்கிறார். அவர்கள் சொன்னாங்க பாருங்க, அந்த இரண்டே இரண்டு சொட்டு கண்ணீர் அந்த அனுபவத்தை ஏற்படுத்துவதுதாங்க ஆன்மீகம், அந்த அனுபவம் ஏற்படுவதுதான் ஆன்மீகம், அதை ஏற்படுத்துவதற்காகத்தான் இப்படி ஒரு மாநாடு நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறை நமக்காக இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது என்பதை அறிய தந்து இந்த விழாவை சிறப்பித்த அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விழாவின் அடுத்த நிகழ்வாக முருகனை காண ஆயிரம் கண் வேண்டும் எனக்கூடிய நிகழ்வு. முருகப்பெருமானை பார்த்து அருணகிரிநாத பெருமான் சொன்னார், பிரம்மனை பார்த்து சொன்னார், பிரம்மதேவரே எனக்கு ரெண்டே ரெண்டு கண்ணை படிச்சு அனுப்பிச்சிட்டீங்களே, எங்க அப்பா முருகனை பார்க்க எனக்கு 4000 கண் போதாதான்னு கேட்டாரு. 4000 கண் படைத்திலனை அந்த நான்முகனே என்று கேட்டார். அந்த முருகப்பெருமானை பார்ப்பதற்கு 2 கண் போதாது,
அவனை காண 1000 கண்கள் வேண்டும் என கூடிய தலைப்பிலே இசை பேரரசி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் குழுவினர்களுடைய தமிழ் இசை இங்கு இன்னும் சற்று நேரத்தில் நிகழவிருக்கிறது. அம்மையார் இசை பேரரசி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை வருக வருக என அன்போடு மேடை கழைக்கின்றோம். உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. முருகப்பெருமானின் திருவருளால் இந்த மாநாடு மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் இந்த மாநாட்டிலே ஒரு சிறிய சிறப்பம்சமாக இன்று பாடியிருக்கின்ற இசை பேரரசி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களினுடைய பிறந்த நாள் என்று நாம் அனைவரும் இணைந்து அவருக்கு வாழ்த்தொழியை கரவொளியாக எழுப்பலாம். இப்பொழுது மேடை அவர்கள் வசம். ஆன் பண்ணலாம். பண்ணிருக்க இல்லம்மா, மேல ஆன் பண்ணிட்டோமே. வேற போட்டு போடுறோம். போட்டுக்கோமே. மனமோகனா மாமயில் வாகனா வழி
மனமோகனா சரவணபருள் வாமாவை மனமோகனா சரவணபருள் வாமாவை மனமோகனா சரவண பவ வரமருள் புவனம் எங்கும் நிறை மாயவன் மாறுகா பூர்ண சந்திரன் போலும் அறிமுகம் புவனம் எங்கும் நிறை மாயவன் மாறுகா ஆரண பொருளே அடிமையாள மனமோகனா சரவண பவ பரம மனமோகனா கபதமய கபதமயில் வாணாவை கபதி க சரி த கபத கபதி க சாரி கபதமயில் வாணா கப கப கரி சரி க தப கப கரி சதா சரி கபத தப கரி கபத சரி க சரி த கபதி சாசரி க தச பதரி சதா பகரி கபதரி சதா பரி சதா பக சரி கபதரி ரி சதரி சதா பகரி கபதரி
அபிஷேகம் பழனியில் பன்னீர் கொண்டொரு அபிஷேகம் பழனியில் பன்னீர் கொண்டொரு அபிஷேகம் பழனி பன்னீர் கொண்டொரு அபிஷேகம் பழனி அபிஷேகம் அதை பார்க்க பார்க்க பரவசம் பழனி பன்னீர் கொண்டொரு அபிஷேகம் அதை பார்க்க பார்க்க பரவசம் பழனி பன்னீர் கொண்டொரு அபிஷேகம் அதை பார்க்க பார்க்க அபிஷேகம் பால் பழம் கொண்டொரு அபிஷேகம் கந்தன் பசும் பொன்மேனி திவ்ய ஸ்வரூபம் சந்தனம் முருகா காக்கும் தேன் அபிஷேகன் காப்பிகை
தேடி வரும் பக்தரை காக்கும் தேன் அபிஷேகன் காத்திகே, தேடி வரும் பக்தரை காக்கும் தேன் அபிஷேகன் காத்திகே, தேடி வரும் பக்தரை காக்கும் தேன் அபிஷேகன் காத்திகே. ஆண்டி வேஷம் அதை பார்க்க வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே பக்தர் படை சூண்டு வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முருகா வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முருகா 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 வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் உன்னழகை காண ஆயிரம் கண்வே உன்னை காண ஆயிரம் கண்வே உன்னை காண ஆயிரம் கண்வே உன்னை காண ஆயிரம் கண்வே முருகனை காண ஆயிரம் கண்வே முருகனை காண கண்ணாயிரம் முருகனை முருகா
வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும் வள்ளிக்கணவன் பேரை வழி போக்கர் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி உள்ளம் குழையூதடி உள்ளம் குழையூதடி ஓடி செம்பம் போனால் என்ன புனகை போதுமடி முருகன் புனகை போதுமடி ஐயன் புனகை போதுமடி மாலை வடி வேலவர் சையாய் நானேழுதும் மாலை வடி வேலவர்க்கு பரிசையாய் நானேழுதும் ஓலை கிரு காஜிலே கிளியே ஓலை கிரு காஜிலே கிளியே உள்ளமும் கிரு காஜிலே கிளியே உள்ளமும் கிரு காஜிலே உள்ளமும் கிரு காஜதே கிளியே உள்ளமும் கிரு காஜதே எங்கும் நிறைந்திருப்போம் எட்டியும் கேட்காதிருப்போம் எங்கும் நிறைந்திருப்போம் எட்டியும் கேட்காதிருப்போம் உங்கும் வர்ண நடி குமர பெரு மனடி கிளியே குமர பெரு மனடி கிளியே குமர பெரு மனடி குமர பெரு மனடி குமர பெரு மனடி மிக மிக அற்புதமான இசையை நமக்கு தந்திருக்கின்ற முருகனை காண ஆயிரம் கண் வேண்டும் என்கின்ற தலைப்பிலே மிக அழகாக பாடிய இசைப்பேரரசி டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். அவர்கள் குழுவினருக்கும் அவருக்கும் சிறப்பு செய்வதற்காக துணை ஆணையர் ரேணுகாதேவி அவர்களையும் துணை ஆணையர் இணை ஆணையர் கவனித்தா அவர்களையும் அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். நித்யஸ்ரீ கலைமா நித்யஸ்ரீ இசை பேரரசி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. எப்பவும் போல நம்ம பாராட்டுதல் ஒளியை எழுப்பினால் நன்றாக இருக்கும். வயலின் வாசித்த கலைமாமணி எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மிருதங்கம் இப்பொழுது வயலின் வாசித்த கலைமாமணி எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.
மிருதங்கம் வாசித்த திரு மோகன்ராம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கடம் வாசித்த கோவை சுரேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முகர்சங் வாசித்த கலைமாமணி மலைக்கோட்டை தீனதயாள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. குழுவினர் புகைப்படத்திற்காக அப்படியே நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பு பெற்றவர்களுக்கும் நன்றி பாராட்டி அடுத்த நிகழ்வாக கந்தன் காவடி சிந்து வழங்குவதற்காக இசை செல்வர் முனைவர் ஹைதராபாத் சிவா குழுவினர் வந்திருக்கின்றார்கள். அவர்களை அன்பு பாராட்டி மேடை கிழக்கின்றோம். குறிஞ்சி நிலத்துக்குரிய கடவுள் குமரன், குன்று தோற ஆடிய கடவுள் குமரன் இன்று நம் அரங்கிலே வந்து அகமலர்ந்து ஆடிக்கொண்டிருக்கின்றான். இன்னும் ஒரு அதிசயம், மயில் வாகனன் மயிலிலே வந்து நிற்பது போன்று வரிசையாக இடப்புறத்திலே மயில்கள் நின்று கொண்டிருக்கின்ற காட்சியையும் காண்கின்றோம். அடுத்த நிகழ்வு அவர்கள்தான் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஹைதராபாத் சிவா குழுவினர் அவர்களினுடைய இசை நிகழ்ச்சி கந்தன் காவடி சிந்து. Ta ra ra ra
திருவாக்கும் சேகர்மம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் வானே முகத்தானே காதலால் கூப்புவர்த்தம் கை காதலால் கூப்புவர்த்தம் கை வாலாயுதகரத்து இந்திரன் ஆதியர் வாழ வைத்து மாலாயுதத்தின் அவமானம் தீர்த்து மடிவில் சிவன் சூலாயுதத்தின் துணையாய் குகன் கையில் தோன்றும் வெற்றி வேலாயுதத்திற்கு மேலாயுதம் என்ன வேறில்லையே வெற்றி வேலாயுதத்திற்கு மேலாயுதம் என்ன வேறில்லையே அடியார்களுக்கு அன்பான வணக்கங்களோடு சிறப்புமிக்க விழாவிலே காவடி சிந்து தலைப்பை பாடல்களை பாட அனுமதி அளித்திருக்கிறார்கள். எனினும் நேரம் காலம் கருதி தகவல்களை தவிர்த்து பாடல்களுக்கு செல்லுகிறோம். எனினும் அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய புனிதமிக்கவர். அப்படிப்பட்ட அண்ணாமலை கவிராயருடைய திருவடிகள் பணிந்து முருகப்பெருமான் திருவருளோடு இந்த நிகழ்வை துவக்குகிறோம். அண்ணாமலை கவிராயரை பற்றி ஒரு சிறிய தகவலோடு, 1865 சென்னவரெட்டியார் அவர்களுக்கும் ஓவு அம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தவர். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அண்ணாமலை கவிராயர் காவடி சிந்தின் தந்தை. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் போன்றவர்களை எல்லாம் காவடி சிந்து பாட வைக்க காரணமாக இருந்தவர். இந்த அண்ணாமலை கவிராயரையும் இந்த திருப்புகள் பாடல்கள் அருணகிரிநாதர் எந்த அளவிற்கு ஈர்த்திருக்கிறார் என்ற வகையில் அருணகிரிநாதரின் திருவடி பணிந்து இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறோம். முதல் பாடல்ல விநாயகருக்காக ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடல்களை பாடி திருவூற்றில கங்க வரையில் புகழ் மிகுந்து திகழ தீனம் உரைத்த வாசனை மிக மகிமை சுக்ரத தொழ்ட நேசனை பல தீய பாதகாரராகிய சூரர் யாவரும் ஆழவே செய்து சிகரகிரி பிழந்த வேலனை ஊமை தகர குழல் கொள்வல் ஜீபாலனை ஊமை தகர குழல் கொள்வல் ஜீபாலனை விநாயக பெருமானுக்காக இந்த ஒரு பாடலை செய்திருக்கிறார். அதுவும் நிறைவு வரியில் நாம் எல்லாம் திரைப்படத்தில் பார்த்த இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா என்கின்ற தகவலை அழகாக நம்முடைய அண்ணாமலை கவிராயர் அமைத்திருக்கிறார். மறுபூச்சினர் விரிந்து மதுப கூலம் முழங்க மதுமொய் தீழி கடம்பனை சிதச்சீத்த சீகி உண்டு வீரனை
ஏழில் மகனாக குமாரியாகிய மாதிலோடு கிராதனாயகி மறுவ புல கரும்பு தோழனை என்னை அருமை பணி கொள்ளும் அடுத்தடுத்து பல பாடல்களை அருணகிரிநாதர் சுவாமி போன்று ரொம்ப அழகாக சந்தங்கள் அமைத்தவர் அண்ணாமலை கவிராயர் எவ்வாறு சமஸ்கிருதத்திலே ஜெகதேவருடைய 24 அஷ்டபதிகள் இருக்கின்றதோ அதுபோன்று தமிழில் ஒரு அஷ்டபதி என்றால் அண்ணாமலை கவிராயருடைய காவடி சிந்து. எவ்வாறு அஷ்டபதியை பாடி ஒரு ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் போன்றவை நடத்துகின்றோமோ அதுபோன்று காவடி சிந்து பாடல்களை பாடி வள்ளி கல்யாணம் பாடுவதற்கு தகுதியான பாடல்கள் நம்முடைய காவடி சிந்து. எல்லா பாட்டுமே இப்படி குத்து பாட்டு மாதிரி இருக்காது, ஒன்னு ரெண்டு அப்படி இப்படி அழகா செஞ்சிருப்பார். சீர்வளர் பசுந்தோகை மகிழன், சீர்வளர் பசுந்தோகை மகிழிதழலாதினிய தெள்ள முது மகிழ போர்வளர் தடங்கையொரு மகிழ விமல பொன்னடிய இந்தலர உண்ணுதல் செய்வாவே குஞ்சர வணங்காவல் வீடா, குஞ்சர வணங்காவல் வீடா கபடி கொஞ்சி வருவோம் சரசரஞ்சித விஷேடா பைஞ்சரவணங்காவல் வீடா, பைஞ்சரவணங்காவல் வீடா, பைஞ்சரவணங்காவல் வீடா வளரும் பாலனின மாலையொடு காலை நினைவாமே உருதங்க மாதங்க முகத்தான் மகிழ முத்த மகன் உச்சிடு மகத்தான் வருதங்க மாதங்க முகத்தான் எவரும் வாழ்த்து குகநாயகனையே துதல் செய்வாரு சீர்வளர் பசுந்தோகி மயிலா, சீர்வளர் பசுந்தோகி மயிலாங்கிதடலாதினிய தள்ள முது மகிழ போர்வளர் தடங்கையொரு மகிழான் விமல பொன்னடிய இன்னலர உண்ணுதல் செய்வாவே சீர்வளர் வசுந்தோகி மயிலா, சீர்வளர் பசுந்தோகி மயிலா. காலங்களில் பொதுவாக மூன்று கால பிரமாணம் உண்டு, பிரதம காலம் த்விதிய காலம் திருதிய காலம், முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் என்று அழகாக எவ்வாறு சங்கீத அமைய பெற்றிருக்கின்றதோ அதுபோல் தமிழ் இசையில் இசை தமிழ் இதை உலகுக்கு அறிமுகம் செய்தவர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார். அதே போன்று இங்கு இவரும் அந்த விஷயங்களை ரொம்ப அழகாக செய்கிறார். அந்த செயல்களை நம்முடைய அண்ணாமலை கவிராயர் அப்படியே அருணகிரிநாதரை தொன்று தொட்டு வந்து அழகாக செய்து கொண்டிருக்கிறார். அதில் இது ஒரு பாடல், இரண்டு நடை ஒரே பாட்டுல. மரகத விகச்சித ஒளி தவளிர சிறை மறுவிய மயமிசை அனுதினம் உரை தருவாசன் பவராசன், மரகத விகச்சித ஒளி தவளிர சிறை மறுவிய மயமிசை அனுதினம் உரை தருவாசன் பவராசன், குரகத சுகமணி வளிரதம் நடவிய குவலய சரதரன் எனும் மதனதுமை கோலன் பறைபாலன், குரகத சுகமணி வளிரதம் நடவிய குவலய சரதரன் எனும் மதனதுமை கோலன் பறைபாலன், மரகத விகச்சித்த ஒளிதவழ்கிற சீரை மறுவிய மயன் வீசை அணுதீனம் உரைதல் வாசன் பவனாசல், குரகத சுகமணி வளிரதம் நடவிய குவலய சரதர் எனும் மகிழ் கோலன் பறைபாலல், பறைபுற அணி கல கலவென ஒளிபுரி பரிதி உதயமதில் அபிழ்மறை மலதிக பாதம் குகநாதல், திரிபுறமவை ஒரு நொடிதனில் எரிகொண்டு சிதை ஒரு நகை புரி சிவன் மனம் மகிழ் பத்தேசன் முருகேசன், பகசிவ பகவதி உதவிய சரவண பவன் அருமுகம் இசை மதுரித கவி பாடும் ஜெகம் நாடும் ஜெகம் நாடும். அன்னைக்கே சொல்லி வச்சுட்டார், இந்த உலக மாநாட்டில் மட்டுமல்ல இந்த உலகமெங்கும் என்னுடைய பாடல் ஒழிக்கும் என்று உரைத்தவர் தீர்க்க தரிசி அண்ணாமலை கவிராயர். பறை சிவை பகவதி உதவிய சரவண பவன் அருமுக குகன் மிசை மதுரித கவி பாடும் ஜெகம் நாடும் என்று
சொல்லி வச்சுட்டு போயிட்டார். நல்ல ஞானிகளையும் சிறந்த அந்த ஆன்மா படைத்தவர்களையும் இறைவன் நீண்ட நாட்கள் இருக்க விடுறதில்லை. பாரதியார் போல இவரும் சிறு வயதிலே இறந்து விடுகிறார். நம்முடைய கவிராயர் அற்புதமானவர்கள், பிராசம் என்று தமிழ் சொல்லக்கூடிய அந்த முடிவழகு என்று சொல்லக்கூடியதை அழகாக தந்தவர், அற்புதமானவர்கள். இந்த ஜெகம் நாடும் என்று சொல்லிவிட்டார். எம் எஸ் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஐநா சபையில போய் இந்த பாடலை பாடினார். உங்களுக்கு எல்லாம் மிக தெரிந்த பாடல் தான் இது. மூன்று கால பிரமாணம் எவ்வாறு ஞான சம்பந்த பெருமானார் அமைத்தார், அது போல மஞ்சு நீகர் குந்தளம் சிதம் சே பரிசாதனத்தில் வாழ் பெண்ணே. பிரதம காலம், முதல் காலம் சத தளங்கள் சே பரிசாதனத்தில் வாழ் பெண்ணே. சத தளங் பிகச்சிதம் சே பரிசாதனத்தில் வாழ் பெண்ணே. சததடங்கள் விகஜிதம் சிவாதி ஜாதனத்தில் வாழ்க்கின்றேன். மூன்று காலங்களையும் அழகாக அமைத்து தந்த அற்புதமான ஒரு கவிராயர். இந்த பாடல் பாரதியை கவர்ந்தது. உடனே அவர் பார்த்தார், நீங்க எல்லாம் கேட்ட பாட்டு இங்க எப்படி அண்ணாமலை கவிராயர் செய்த அற்புதமான கவி பாரதியை கவர்ந்தது. அருமுகவடி வெல்லவனி கல்யாணமும் செய்யவில்லை, அருமுகவடி வெல்லவனி கல்யாணமும் செய்யவில்லை. சற்றும் மச்சமில்லாமல் கைச்சரசத்தில் கழைக்கிற இந்த தொல்லை, மீறிய கமமில்லாதே பெண்ணோடு விழும் பதிவின் பேச்சு, மீறிய கமமில்லாதே பெண்ணோடு விழும் பதிவின் பேச்சு. சும்மா வெள்ளைத்தனமாக துள்ளுகிறாய் நெஞ்சில் வெட்கமெங்கே போச்சு, மேட்டிமை என்னிடம் காட்டுகிற இனி வேறில்லையே சோழி. இதை வீட்டில் உள்ளோர் கொஞ்சம் கேட்டு விட்டால் அடமெத்த மெத்த கேளு, செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்பத்தில் வந்து பாயது காதினிலே, செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்பத்தில் வந்து பாயது காதினிலே. எங்கள் தந்தை என்ன பேச்சினிலே ஒரு பாரதியார் என்ன ஒரு அழகா அமைச்சிருக்கார் பாருங்க. அதுல ஒரு வரி சொல்லுகிறார், பெண்களின் பெருமையை தாட்டிகம் சேர் கழுகாச்சல மாநகர் தங்கம் முருகோனே, இந்திர ஜாலத்தினால் என்னை காலை பிடித்தாலும் முருகனே வந்து என்னை அழைத்தாலும் என் கற்பை இழக்க மாட்டேன் என்று சொன்ன சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்று சொல்லுகிறாள் அந்த பாடலில். அற்புதமான அந்த வரிகள். நிறைவக நேரம் கருதி ஓரிரு பாடல்களோடு முடிச்சுக்க சொல்லி உத்தரவு. அந்த வகையில் நிறைவான பாடலுக்கு முன்பான பாடல், சென்னிக்குள்ள நகர் வாசல் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன், சென்னிக்குள்ள நகர் வாசல் தேரும் அண்ணாமலை தாசன், செப்பும் ஜெகமிச்சிய மதுர கவி கதனை புயவரையில் குணவீரல் கையில் வீரன், தீரல் கையில் வீரன், தீரல் கையில் வீரன், கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் ஏற்றி ஒழும் கனலேறிய மழுகாய் வரும் கவலே வரும் மிக வேகன் காப்பார் இன்பம் அபமயில் பாகல் சக்தி முதல்வனான யோகம். மலை போல மலை போல மலை போல தான் திறந்த கோல வழி பாகல் அபிவேகன் வண்ண தாமரை வண்ண தாமரைகள் மதுர ராகம் பாடிக்கொண்டு மதிமயங்கி 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 பேட்டினுடன் முயங்கியே கிடக்கும் பண்டு கல்லை உண்டு அந்த வண்டு கல்லை உண்டு. நன்றியோடு நிறைவு பாடலாக முருகப்பெருமான் திருவருளோடு
அகர முதல புரசையை பொந்தரக்ஷரமும் அகில கலைகளும் வெகுவிதம் கொண்டதுவமும் அபரிமித சுருதியும் அடங்கும் தனி பொருளும் எப்பொருளுமாய முருகா எப்பொருளுமாய அறிவை அறிபவர் அறியும் எந்தந்தனை புதிய முடிவை அடை நடுமுடிவில் துங்கந்தனை சிறிய அணுவை அணுவின் மலமும் மிஞ்சம் குண தயமும் அச்சதொரு காலம் படிவினை முடிவில் ஒன்றும் இருப்பதனை நிகர் பகர் அரிய தேவி சும்பின் புறக்கயவும் அரிய தேவி சும்பின் புறக்கயவெறி தவிரவான் நிருபகுரு பரகுமர என்றென்று பக்தி கொடு பரபகருளிய மவுனமன்றந்தனை கழகனினது வழி அடிமையும் விளங்கும் படித்தினது உணர்த்தி அருள்வாயே முருகா உணர்த்தி அருள்வாயே துள்ளி வருகிறது வேல் பகையே சுற்றி நில்லாதே போ என்று பாடிய பாரதியாரை முன்னிறுத்திய கந்தன் காவடி சிந்து பாடிய இசைச்செல்வர் முனைவர் ஹைதராபாத் சிவா அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு சந்தானம் ஐஏஎஸ் இந்து சமய அறநிலையத்துறை மாநில குழு உறுப்பினர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். கந்தன் காவடி சித்து இசை நிகழ்ச்சியை தந்த இசை செல்வர் முனைவர் ஹைதராபாத் சிவா அவர்களுக்கு இப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை மாநில குழு உறுப்பினர் திரு சந்தானம் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் நம்முடைய பாராட்டு ஒளியுடன். அடுத்ததாக பிடில் வாசித்த திரு கைலாசநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.
மிருதங்கம் வாசித்த திரு சி மணிகண்டன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கலைஞர்களை அன்பு பாராட்டி விரைவில் வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். தவிழ் வாசித்த திரு ஆ பிரகதீஸ்வரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முகர்சங் வாசித்த திரு சி பாலசங்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பு பெற்றவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நாட்டுப்புற கலையில் நச்சமிழ் முருகன் என்கின்ற பொருண்மையிலே திருவாரூர் சுருட்டை சுர்ஜித் நாட்டுப்புற கலைக்குழுவினர் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகின்றார்கள். அவர்களுடைய குழுவினை சார்ந்தவர்கள் மேடையிலே இப்பொழுது முன்னாயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை வழங்கக்கூடிய அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 பழனியிலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் இரண்டாவது தினமாக, நிறைவு தினமாக இன்றைய தினம் காலை தொட்டு இப்பொழுது வரை அரங்கம் நிறைந்து அத்தனை நிகழ்ச்சிகளையும் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அடியார்களாகிய நீங்கள் கண்டுகளித்த வண்ணம் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு முருகானுபவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பார்த்து பார்த்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அடுத்த நிகழ்ச்சியாக நாட்டுப்புற கலையில் நச்சமிழ் முருகன் என்பதான தலைப்போடு கூடிய நாட்டுப்புற கலைக்குழுவினர் திருவாரூர் சுருட்டை சுர்ஜித் அவர்களின் கலைக்குழுவை சார்ந்தவர்கள் இங்கே நடத்தக்கூடிய நாட்டுப்புற கலைக்கும் முருகனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்று நேற்றைய தினமே நான் சொன்னேன். கேட்காதவர்களுக்கும் அல்லது வராதவர்களுக்கும் இன்று ஒரு சிறு அறிவிப்பு. இந்த கலை இருக்கிறது பாருங்கள், இதற்கு செவ்வியல் கலை என்று பெயர். ஏன் தெரியுமா? இதற்கு ஒரு 2000 வருஷம் சான்று நம்ம கிட்ட இருக்கு. உதாரணம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆதி இலக்கியமான முதல் இலக்கியமான சிலப்பதிகாரத்திலே பூம்புகார் கலையரசியான மாதவி 11 வகை ஆடல் ஆடுவாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்று அந்த 11 வகை ஆடலையும் ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த 11 வகை ஆடலில் இருந்துதான் இன்றைய பரதநாட்டியமும் அதோடு கூட பல பல நாட்டுப்புற கலைகளும் தமிழ் கலைகளும் உருவாகி இருக்கிறது என்று. ஆக நம்முடைய கலை செவ்வியல் கலை. அதனாலதான் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை அத்தனையும் செவ்வியல் கலை. அது மூலம் முருகப்பெருமானை நாம் ஆராதி